வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஃபார் ஆல் இண்டியன்ஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம இப்போ ரீசெண்டாக நம்ம தமிழ்நாட்டில் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் கிடச்சிருக்க பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் இதை தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு அசிஸ்டன்ட், எம்டிஎஸ் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வேரியஸ் டைப்பில் குரூப் சி கேட்டகரியில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. மினிமம் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10th முடிச்சவங்க, 12th முடிச்சவங்க, எனி டிகிரி முடிச்சவங்க, டிப்ளமோ ஐடி, பிஇ பிடெக் முடிச்சவங்கன்னு சொல்லி எல்லா கேட்டகரிக்கும் சான்சஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு போஸ்டிங்கை பொறுத்து சேலரி குவாலிஃபிகேஷன் வேரி ஆகுது. மினிமம் உங்களுக்கு 18,000 மேக்ஸிமம் 56,900 வரைக்கும் பேசிக் பே இருக்கும். இது இல்லாமல் எக்கச்சக்கமாக அலவன்சஸ் இருக்கும். அப்ளை பண்ணுறதுக்கு ஆல் ஃபீமேல் கேட்டகரிக்கு ஃபீஸே கிடையாது, அவங்க ஃப்ரீயாகவே ஆஃப்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். பியூர்லி பர்மனெண்ட்டான கவர்மெண்ட் ஜாப் தான். லாஸ்ட் டேட் உங்களுக்கு October 15 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டத்தினருமே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் தான். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆல்கர் நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே உங்கள் ஃபோனுக்கு டைமுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த சேனலோட டெலகிராம் குரூப்பில் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணலன்னா ஜாயின் பண்ணிக்கலாம். அதோட லிங்க் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டட் அப்ளை லிங்க், நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். மறக்காமல் செக் பண்ணிக்கிங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் டிஎன்பிஎஸ்சி தமிழ் அகாடமின்னு ஒரு வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கு கொடுத்துருக்கேன், அதில் ஜாயின் பண்ணிக்கிங்க. இதில் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ரிலேட்டடாக தமிழ் நோட்ஸ் அண்ட் கைட்லைன்ஸ் ஃப்ரீயாக கிடைக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா NITTTR சென்னை இங்கேருந்து கொடுத்துருக்காங்க. அதாவது நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னிக்கல் டீச்சர்ஸ் ட்ரைனிங் அண்ட் ரிசர்ச் இங்கேருந்து தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா மினிஸ்டர் ஆஃப் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் கீழே வரும், மத்திய அரசு கல்வி நிறுவனம். ஓகேங்களா? ஸோ இதுலேருந்து உங்களுக்கு பர்மனன்ட் கேட்டகரியில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா குரூப் சி கேட்டகரிக்கான போஸ்டிங்ஸ்க்கான டீட்டெயில்ஸு. ஸோ இந்த பேஜோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் இருக்கும். ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் இதெல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன், அடுத்து இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கேண்டிடேட்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து போஸ்டிங்ஸ்க்கான இன்ஸ்ட்ரக்ஷன், அடுத்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து உங்களுக்கு PDF ஃபார்மேட்டு வேர்ட் டாக்குமெண்ட்லேயும் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் தனித்தனியாக இண்டிகேட்டிவ் சிலபஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த சிலபஸ் வச்சு தான் நீங்கள் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகணும். ஸோ நிறைய பேர் வந்து சிலபஸ் என்ன என்ன அப்படின்னு சொல்லி கமெண்டில் கேட்குறீங்க. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு இதே பேஜ்லேயே உங்களுக்கு சிலபஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் டீட்டெயில் அதில் செக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்ன போஸ்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா குரூப் சி கேட்டகரியில் உங்களுக்கு மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் டிரைவர், இதில் வந்து உங்களுக்கு 2 வேக்கன்சிஸ் இருக்குது. எம்டிஎஸ் அதாவது மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபில் பார்த்தீங்கன்னா 6 வேக்கன்சிஸ், டெக்னீஷியனில் 1 வேக்கன்சிஸ், அதாவது ஐடி சிஎஸ்சி இந்த 2 கேட்டகரியில் உங்களுக்கு 1 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டண்ட்டுக்கு 2 வேக்கன்சிஸ், சீனியர் டெக்னீஷியனுக்கு 1 வேக்கன்சிஸ், சீனியர் டெக்னீஷியன்லேயும் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் சிசிஇக்கு 1 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. சீனியர் செக்ரட்டரியல் அசிஸ்டண்ட்டுக்கு அதாவது ஸ்டெனோகிராஃபருக்கு 4 வேக்கன்சிஸ் இருக்குது. சீனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டன்ட் செகண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 வேக்கன்சிஸ், அதுலேயும் உங்களுக்கு ஜூனியர் அசிஸ்டண்டில் கிரேட் 2 டிராஃப்ட்ஸ்மேனில் உங்களுக்கு 1 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் கிரேட் 2 கன்சோல் ஆப்ரேட்டரில் 1 வேக்கன்சிஸ் இருக்குது. அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் ஹிந்தி டிரான்ஸ்லேட்டரில் 1 வேக்கன்சிஸ். மொத்தம் உங்களுக்கு 22 வேக்கன்சிஸ் கம்யூனிட்டி வாரியாக பிரித்து கொடுத்துருக்காங்க. இந்த அஃபீஷியல் வெப்சைட்டில் தான் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதோட எலிஜிபிலிட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம லாஸ்ட் கடைசி போஸ்ட்லேருந்து பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்டிஎஸ் டிரைவர் இந்த போஸ்ட்டுக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 வேக்கன்சிஸ் யுவர் கேட்டகரியில் சொல்லியிருக்காங்க. சேலரி உங்களுக்கு 18,000-56,900 வரைக்கும் இருக்கும். குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th பாஸ் பண்ணாலே போதும், அதோட வேலிடான லைட் மோட்டார் வெஹிக்கிள் லைசன்ஸ் வச்சுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்பர் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 35 வயதுக்குள்ளே இருந்தால் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். உங்கள் இந்த போஸ்டிங்க்கான ஜாப் டிஸ்கிரிப்ஷன் என்ன அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்காங்க, செக் பண்ணிக்கிங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எம்டிஎஸ் போஸ்ட்டு, இதில் 6 வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ இதுக்கு நீங்கள் 10th பாஸ் பண்ணாலே போதும். ஓகேங்களா? ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் தேவையில்லை. எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அது வந்து டிசரபிளாக சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் அப்ளை பண்ணணுமா அப்படின்னா அப்படியெல்லாம் கிடையாது. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 35 வயது வரைக்கும் இருக்கவங்க இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க, ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கிங்க. அடுத்து டெக்னீஷியன் ஐடி சிஎஸ்சியில் உங்களுக்கு 1 வேக்கன்சிஸ் இருக்குது. 19,900-63,300 வரைக்கும் பேசிக் பே. ஓகேங்களா?
இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th பாஸ் பண்ணிவிட்டு ஐடிஐயில் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடிச்சுட்டு 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸோடு இருக்கீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள். அல்லது 10th முடிச்சுட்டு 3 இயர் டிப்ளமோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சுட்டு அதில் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் நீங்களும் எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்குமே 35 வயது வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். எல்லா போஸ்ட்டுக்குமே ஏஜ்லேயுமே 35 வயது வரைக்கும் இருக்கவங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து ஜூனியர் செக்ரட்டரியல் அசிஸ்டன்ட் JSA, இதுக்கு 2 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. 19,900 வரைக்கும் உங்களுக்கு பேசிக் பே இருக்கும். இதுக்கு நீங்கள் 10th முடிச்சுட்டு 12th முடிச்சிருக்கணும். அதோட உங்களுக்கு டைப்பிங் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 30 words per minute இங்கிலீஷில் இருக்குது உங்ககிட்ட அப்படின்னா அதை வந்து நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். 35 வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீனியர் டெக்னீஷியன் ITCSE ஃபீல்டில் சொல்லியிருக்காங்க 1 vacancies. இதுக்கு நீங்கள் 10th முடிச்சுட்டு ஐடி வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடிச்சுட்டு 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் எலிஜிபிள். அல்லது நீங்கள் 10th முடிச்சுட்டு 3 இயர் டிப்ளமோ கோர்ஸ் வந்து கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு 7 இயர்ஸ் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம். சீனியர் டெக்னீஷியன் போஸ்ட்டுக்கு 35 வயது வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீனியர் டெக்னீஷியன்லேயே எலக்ட்ரானிக் CCE கேட்டகரியில் போஸ்டிங்ஸ் இருக்குது. சேம் அதே குவாலிஃபிகேஷன் தான். ஸோ சீனியர் டெக்னீஷியன் போஸ்ட்டுக்கு சேலரி பார்த்தீங்கன்னா 25,500 81,500 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு நீங்கள் 10th முடிச்சுட்டு ஐடி எலக்ட்ரானிக்ஸ் முடிச்சுட்டு 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். அல்லது 10th முடிச்சுட்டு டிப்ளமோ கோர்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு 7 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னாலும் நீங்களுமே எலிஜிபிள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அடுத்து சீனியர் செக்ரட்டரியல் அசிஸ்டன்ட் ஸ்டெனோகிராஃபர், 4 vacancies இருக்குது. 25,500 81,500 வரைக்கும் பேசிக் பே இருக்கும். இதுக்கு நீங்கள் பேச்சுலர் டிகிரி ஏதாச்சும் ஒரு டிசிப்ளின் ஆர்ட்ஸ் சயின்ஸு பிஇ பிடெக் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கேட்டகரியில் பேச்சுலர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஷார்ட் ஹேண்டு தெரிஞ்சிருக்கணும். இங்கிலீஷ் டைப்பிங் 40 words per minute ஸ்பீடு இருக்கணும். 35 வயதுக்குள்ளே இருந்தால் எலிஜிபிள். ஓகேங்களா. அடுத்து சீனியர் செக்ரட்டரியல் அசிஸ்டண்ட்டில் ஸ்டீவர்டில் வந்து போஸ்டிங்ஸ் இருக்குது, 1 vacancies. இதுக்கு நீங்கள் பேச்சுலர் டிகிரி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 25,500 81,500 வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும். 35 வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள். அடுத்து சீனியர் செக்ரட்டரியல் அசிஸ்டண்ட்டில் சர்கண்டில் போஸ்டிங்ஸ் இருக்குது, 1 vacancies. சேம் சேலரி தான். பேச்சுலர் டிகிரி எனி டிகிரி ஆர்ட்ஸ் சயின்ஸு பிஇ பிடெக் இந்த மாதிரி ஏதாச்சும் பேச்சுலர் டிகிரி முடிச்சிருந்தாலே எலிஜிபிள். 35 இயர்ஸ் வரைக்கும் இருக்கணும். அடுத்து டெக்னீஷியன் Grade 2 இதில் வந்து உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்குது. இதுக்கு நீ 10th முடிச்சுட்டு 3 இயர் டிப்ளமோவில் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸோடு இருக்கீங்கனாலும் நீங்கள் எலிஜிபிள் தான். அல்லது பிஇ பிடெக் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குனாலுமே நீங்கள் எலிஜிபிள் தான். ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் அசிஸ்டன்ட் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் கன்சோல் ஆப்ரேட்டரில் சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் 10th முடிச்சுட்டு 3 இயர் டிப்ளமோ கோர்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கோ அல்லது ஐடிஓ முடிச்சுட்டு 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸோடு இருக்கீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள். அல்லது நீங்கள் பிஇ பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் அல்லது ஐடி முடிச்சுட்டு 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கனாலுமே எலிஜிபிள் அப்ளை பண்ணிக்கலாம். அதேமாதிரி அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸருக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து பேச்சுலர் டிகிரி ஹிந்தி முடிச்சிருக்கணும். ஓகேங்களா. ஸோ ஹிந்தி முடித்தவங்க தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்குமே தனியாக ஒரு PDF கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு அக்டோபர் 15 வரைக்கும் நீங்கள் ரெஜிஸ்டர் போஸ்ட்டோ ஸ்பீட் போஸ்ட்டோ அல்லது கொரியர் மூலமாகவோ அப்ளை பண்ணிக்கலாம். ஆஃப்லைனில் தான் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. இதுக்கு தனியாக அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அது எப்படி ஃபில் பண்ணுறது உங்களுக்கு சொல்லிடுறேன். இங்கே ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது, கண்டிப்பாக ஒரு தடவை படித்து பார்த்துருங்க. ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருக்க மாதிரி SC ST PWD கேட்டகரி, உமன்ஸ், எக்ஸ் சர்வீஸ் மேன், இன்டர்னல் ஹேண்டிடேட்ஸ் இவங்களுக்கெல்லாம் ஃபீஸ் கிடையாது. ஃபீமேலுக்குமே ஃபீஸ் கிடையாது. இவங்களை தவிர்த்து மற்ற எல்லாருக்குமே ஃபீஸ் இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் MTS டிரைவர் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா 300 ரூபாய் நீங்கள் ஃபீஸ் பெய்ட் பண்ணணும். அதை தவிர்த்து மற்ற எல்லா போஸ்ட்டுக்குமே 500 ரூபீஸ் ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அவங்க கொடுத்துருக்க அப்ளிகேஷன் ஃபார்மை கரெக்டாக ஃபில் பண்ணி அவங்க கொடுத்துருக்க இந்த அட்ரெஸ்க்கு தான் நீங்கள் சென்ட் பண்ணணும். அக்டோபர் 15 நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் சென்ட் பண்ணுற கவருக்கு மேலே அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லி போஸ்ட்டோட நேமே நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு குரூப் சி கேட்டகரியில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை கரெக்டாக டவுன்லோட் பண்ணி ப்ரிண்ட் எடுத்துகிட்டு இங்கே உங்களுடைய என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கிற அந்த டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணணும். இங்கேயுமே வந்து நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கிறத வந்து ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃபீஸ் பெய்ட் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அந்த அமௌண்ட்டு அந்த ட்ரான்ஸ்லேஷன் டீட்டெயில்ஸ் வந்து இங்கே கொடுக்கணும். அடுத்து இங்கே உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் வந்து அந்த ஃபோட்டோட பேக் சைடில் உங்களோட சிக்னேச்சர் போட்டிருக்கணும். ஓகேங்களா. சிக்னேச்சர் போட்டு அந்த ஃபோட்டோவை இதில் நீங்கள் இந்த இடத்துல ஒட்டியிருக்கணும். அடுத்து ஜெனரல் இன்ஃபர்மேஷன் தான், உங்களோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இங்கே A to Z அங்கே கேட்டிருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணிட்டு இது கூட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் அட்டாச் பண்ணுங்கிற லிஸ்ட் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே செல்ஃப் அட்டஸ்ட் ஜெராக்ஸ் காப்பீஸ் அட்டாச் பண்ணி முன்னமே சொன்னோம் இல்லைங்களா, அந்த அட்ரெஸுக்கு தான் நீங்கள் ஆஃப்லைனில் சென்ட் பண்ண போகிறீங்க. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். ஸோ அப்ளிகேஷன் சென்ட் பண்ண
பண்ண வேண்டிய அட்ரஸ் நான் இன்னொரு தடவை உங்களுக்கு ஷோ பண்ணிடுறேன். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதுதான் அப்ளிகேஷன் சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ், இந்த அட்ரெஸுக்கு நீங்கள் சென்ட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ரொசீஜர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆன்லைன் ரிட்டன் டெஸ்ட் இருக்கும், ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் உங்களை வந்து ரெக்ரூட் பண்ணுவாங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் நிறைய பேருக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு சூப்பரான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ.